தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம் என்னில் நல்லகதிக்கு ஆதமர் வற்றி. வீடு கட்டிய பிறகு சரி செய்ய முடியுமா? அது எளிதான காரியமா? அது பற்றி தெரிந்து கொள்வோம். நிறைய மக்கள் வந்து என்னை வாஸ்து ஆலோசனைக்கு அழைப்பது என்பது கட்டிய பிறகு தான் அழைக்கிறார்கள். ஒரு 10% மக்கள் கட்டுவதற்கு முன்பு அழைப்பார்கள். கட்டி கொண்டிருக்கும் பொழுது முக்கால் வாசி வேலைகள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு ஒரு சில சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் மேஸ்திரியால் தீர்த்து வைக்க முடியாது, கட்டிட பொறியாளர்னாலையும் தீர்த்து வைக்க முடியாது. அப்பொழுது தேடி நம்மை போல் இருக்கிற வாஸ்து நிபுணர்களை அல்லது என்னை அழைப்பார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அதனுடைய தீர்வு என்பது சரியாக இருக்குமா, இந்த இடத்துல செலவில்லாமல் அதை முடிக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது, நிறைய இடங்களில் நான் மாற்றி வைக்கிற விஷயம், செலவு செய்ததை நம்ம வந்து தடுக்க முடியாது. அதை செலவு செய்தது தடுக்க முடியாது என்பதை விட எடுக்க முடியாது. ஆனால் புதிதாக செலவு செய்வதை நிறுத்திக்கொள்ள முடியும். அந்த வகையில் தான் செய்து தர முடியும். மிக முக்கியமாக வடக்கும் கிழக்கும் கட்டிடங்களை ஒட்டி கட்டி விடுவார்கள். தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு எங்கேயுமே இடம் இருக்காது. நான்கு பக்கமும் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அவுட்டர் டு அவுட்டர் கவர் பண்ணிடுவாங்க. எதற்காக இதை கவர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறது உள்ளே இருக்கிற விஷயம் வெளியே பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது. நம்ம எங்கே இருக்கிறோம், கதை விட்டு வெளியே நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம வந்து வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் எந்த நிகழ்வுகளுமே, நம்முடைய நிகழ்வுகள், நம்முடைய நடமாட்டங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நான் அமைத்து கொண்டே இருப்பார்கள். அது மிக மிக தவறு. இது எப்படின்னா, நம்ம வந்து படுக்கிற இடத்துல தலையும் சேர்த்து போர்த்தி முக்காடு போட்டு படுப்பது போல தான். இப்போது அந்த சுவாச நிலையில் காற்றோட தன்மை குறைவாக நம்ம சுவாசிப்பதற்கு இருக்காது. ஆக்சிஜன் கிடைப்பது என்பது குறைவாக இருக்கும். இப்போ அதுபோல் தான் ஒரு மூடப்பட்ட வீடுகளில் ஆக்சிஜன் என்பது சரியான முறையில் கிடைக்காது. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், வடக்கும் கிழக்கும் கட்டிடம் கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதை மருந்துக்காகவாவது இடத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஏற்படுத்த வேண்டும். இதே வடக்கு சாலையாக இருந்தால் பெரிய பாதிப்பை கொடுக்காது, இயற்கையாகவே இந்த வடக்கு இடம் என்கிற விஷயம் துணை செய்துவிடும். இதே கிழக்கு அப்படிங்கிற போது கிழக்கு காலி இடமாக மாறிவிடும், வடக்கு மூடப்பட்ட வீடாக மாறிவிடும், இந்த இடங்களில் தவறான வீடாக மாறிவிடும். அதே சமயம் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு ஒரு சில இடங்களில் வெளியில் இருக்கக்கூடிய காலி இட பகுதி செட்பேக் அமைப்பில் துணை செய்யாது. இப்போ இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. இப்போ இந்த இடத்துல செய்யக்கூடிய விஷயம், சில இடங்களில் அரிதாக தெற்கும் மேற்கும் இடம் விட்டு கட்டியிருப்பார்கள், வடக்கும் கிழக்கும் எல்லை வரை கட்டியிருப்பார்கள். இந்த இடத்துல செலவு செய்து தான் நம்ம அதை நம்ம சரி செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்னு சொன்னால், தெற்குலையும் மேற்குலையும் அதிக இடங்கள் 10 அடிக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதை 8 அடி நம்ம ஒரு கட்டிடமாக ஏற்படுத்தி அதை வந்து கட்டிட அமைப்பில் கொண்டு வர வேண்டும். வடக்கும் கிழக்கும் வந்து இடம் இருப்பது போல், திசையை பொறுத்து இடம் இருப்பது போல் நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 2 செலவுகள், வடக்கில் கட்டக்கூடிய நிகழ்வு இருக்காது, தெற்குலையும் மேற்குலையும் கட்டக்கூடிய அந்த கட்டிடத்தை அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அமைந்துவிடும். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, கட்டிய வீட்டில் நம்ம வந்து வாஸ்து சரி செய்வது கடினமாக என்று சொன்னால், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடினம் தான் என்று சொல்லுவோம். ஏன்னா இவங்க வந்து ஒரு செட்பேக், அதுக்கு தகுந்த மாதிரி பணம் இவ்வளோ இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிடம் போடலான்னு முடிவு செய்து பணம் வந்து ஒரு சில மக்களுக்கு பற்றாத நிலையிலே ஒரு கட்டிடம் கட்டாங்கன்னு சொன்னால் 5 லட்சம் பற்றாக்குறையாக முடிந்துவிடும். அதை ஏதாவது கடன் உடனே வாங்கி அதை முடித்து விடலாம் என்று இருப்பார்கள். அப்பொழுது இந்த தவறுகள் வாஸ்து ரீதியாக வரும்பொழுது அந்த தவறுகளை சரி செய்வதற்கு கொஞ்சம் பணம் வேணும். இப்போ இந்த இடத்துல மேலும் ஒரு வந்து ஒரு பொருளாதாரத்தில் சுமை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம், கட்டுவதற்கு முன்பே என்னை அழையுங்கள் என்று நான் சொல்லவில்லை. எந்த வாஸ்து நிமிடம் வேணும் அழைத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம்.